இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தோல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியமான முறையை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நல்லெண்ணெயும் பிளஸ் ஒரே ஒரு காயும் தேவை. அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது தீர்வு தரும் அப்படின்றத பார்க்கலாம். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா லைட்டா உடம்புல வந்து அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்புல இருந்து சின்ன சின்ன பொக்கலங்கள் வந்து தோன்றும். அதுல இருக்க நீர் வந்து அடுத்த இடத்துக்கு பரவி அடுத்த இடத்துல அரிப்பு உண்டாகும். இந்த பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வா இது இருக்கும். அடுத்த லெவல் வந்து இந்த படர் தாமரை இதெல்லாம் இருக்கு இல்லையா, சோ ஒரு இடத்துல அரிச்சு அந்த தோல் வந்து தடிப்பாயி அந்த இடமே வந்து கலர் மாறிடும். சோ அடுத்து எந்த இடத்துல அரிக்குது அப்படின்றத சொல்ல முடியாது, திரும்ப அந்த இடத்த செய்வாங்க. சோ அந்த இடத்துல வந்து தடிப்பு உண்டாகும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு. அப்புறம் ஆண் பெண்ணுக்கு பிரைவேட் பார்ட்ல வந்து ரொம்பவே வந்து வேர்க்கும். சோ அந்த வேர்வையின் காரணமாக அந்த இடத்துல அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேத்துக்கு வந்து இது தீராத ஒரு வியாதியா இருக்கும். சோ அந்த இடத்துல சொரியாம அவங்களால இருக்கவே முடியாது. அது வந்து அவங்க வேலை பார்க்க இடத்துல வந்து ரொம்பவே வந்து சங்கடத்துக்குள்ளாவாங்க. சோ அவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் சொறி சிறங்கு உள்ளவங்க, சோ எப்ப பாரு உடம்புல வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த செதில் செதிலா வந்து உடம்புல இருந்து தோல் மாதிரியான அந்த பொடுகள்லாம் உதிரும் இல்லையா, சோ அந்த மாதிரி உதிர்ந்துகிட்டே இருக்கும். சோ அவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வு. இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன அரிப்புல இருந்து படத்தாமரை சொறி சொரியாசிஸ் சிறங்கு இது எல்லாமே இருக்கவங்க இதை அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லிட்டர் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லவுமே வந்து நீங்க வந்து கடையில போய் ஏதோ ஒரு பிராண்ட்ல நல்லெண்ணெய் வாங்கிடக்கூடாது. உங்க கண் முன்னாடி செக்குல ஆட்டி விக்கிற கடைகள் வந்து நிறைய இருக்கும். சோ அவங்க கிட்ட போய் ஒரிஜினல் நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்டர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரி குமட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நாட்டு மருந்து கடைகள்லயோ இல்ல விதை பாரம்பரிய விதைகள் சில கொட்டைகள்லாம் வைப்பாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இந்த வரி குமட்டிக்காய் அப்படின்றத வந்து கேட்டு வாங்கிக்கலாம். குமட்டிக்காய் தனியா இருக்கும், வரி குமட்டிக்காயில அந்த வரி வரிகளா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் இமேஜஸ் வந்து உங்களுக்காக நான் காமிக்கிறேன். சோ இந்த வரி குமட்டிக்காய்கள் ஒரு மூன்று காய்கள் வாங்கிக்கலாம். மூன்று காய்கள் வந்து நெல்லிக்காய விடவும் பெருசாகவும் கொய்யா பழத்தோட சிறுசாகவும் இருக்கும். சோ நல்லா முத்துனாதான் நீங்க வாங்கிக்கலாம், பழுத்ததா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம். சோ மூணு காய்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த மூணு காய்களையும் சின்ன சின்ன பீசஸா வந்து வெட்டிக்கங்க. ஒரு நாலா வர மாதிரி எட்டா வர மாதிரி வெட்டிக்கங்க. சோ வெட்டிட்டு இந்த ஒரு லிட்டர் நல்லெண்ணெய ஒரு பாத்திரத்துல ஊத்தி அடுப்பு பத்த வச்சு இந்த காய்களை அதுல போட்டு மிக சிறிய தீயில, அதாவது சிம்ல சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த சிம்ல வந்து வச்சிருங்க. மிக சிறிய தீயில இதை வந்து நீங்க வந்து கொதிக்க விடுங்க. சோ கொதிக்க விடும் போது அதிக தீயில வச்சிட்டீங்க அப்படின்னா புகையா வந்து உங்களுக்கு இதனுடைய தயாரிப்பு முறையை வந்து மாறிடும். அதனால சிறு தீயில வச்சு எரிங்க. சோ எரிச்சிட்டு இத நல்லா காய்ந்த நிலைமைக்கு வந்து நல்லா சுருங்கிரும். அந்த அளவுக்கு நீங்க வந்து காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு தனியா ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் யூஸ் தான், வெளிப்புறத்துல பூசக்கூடிய ஒரு முறை தான். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ உடம்பு முழுக்க கூட நீங்க தைக்கலாம். உடம்பு முழுக்க மாத்தி மாத்தி உங்களுக்கு அரிக்குது அப்படின்னா உடம்பு முழுக்க கூட நீங்க தைக்கலாம். சோ தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வாங்க. இது வந்து நம்ம சித்தர்கள் நமக்கு கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விஷயம். தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியா இருந்தாலும், அரிப்பு பொக்கலம் உங்களுக்கு நிறம் மாறுது தோல் தடிப்பு எதுவா இருந்தாலும் இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு மெத்தடை வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாருங்க. இதை தவிர பத்திய முறைகள் என்ன நான் கடைபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த உணவு சேரல எதனால உங்களுக்கு அரிப்பு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்றத நீங்க வந்து அட்ரஸ் பண்ணணும். சோ நீங்க கருவாடு சாப்பிடுறீங்க அதனால அரிப்பு வருது, மீன் சாப்பிடுறீங்க ஒத்து வரல, உங்களுக்கு சிலவர் காய்கறிகள் வந்து ஒத்து வராம இருக்கும், ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் ஒத்து வராம இருக்கும், ஒரு சிலருக்கு தட்டாம் பயிர் ஒத்து வராம இருக்கும். சோ அதே மாதிரி உங்களுக்கு கிழங்கு வகைகள் ஒத்து வராம இருக்கும். சோ நீங்க எது சாப்பிடும் போது உங்களுக்கு அரிப்பு ஏற்படுதோ அதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. சில பேருக்கு இந்த இறைச்சி சாப்பிடும் போது வரும். சோ அந்த மாதிரியான உணவுகளை நீங்க கண்டுபிடிச்சு சோ அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணும் போது நீங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த பத்திய முறைகளை நீங்க கடைபிடிச்சிட்டு இந்த ஆயிலையும் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சீக்கிரமே வந்து ரிசல்ட் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.